தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பங்கேற்க முடியாமல் போனது ஒரு தகவல் தொடர்பு இடைவெளியால் ஏற்பட்டது என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இனிமேல் இப்படியான தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரை அருகில் அண்ணா சதுக்கத்தில் 1 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கலைஞர் 100 ஆண்டு நினைவு பேருந்து நிலையத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறையும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி 20 லட்சம் மதிப்பீட்டில் நவீன பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன கழிப்பிடமும் விரைவில் திறக்கப்பட உள்ளது என்றும் கூறினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்காதது குறித்து தீவிர விசாரணை செய்த பின்தான் கல்வித்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கூறிய அவர் தகவல் பரிமாற்ற குழப்பத்தால் இது நடந்துவிட்டது என கூறினார். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக தேசிய அளவிலான போட்டிகள் நடைபெறாமல் இருந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் காணொலி மூலமாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பள்ளிக் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டார்கள் என்றார். இனிமேல் இப்படியான தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார்.